வெல்கம் டு ஃபன்ஸ்பார்க் புருணை. சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிச்சனுக்கு ஒரு மாசம் லீவ் விட்டுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து இந்த கிளாஸ் டோருக்குல வச்சு கூட்டிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன், இந்தியா போறேன். என்னோட தையல் மிஷின், பையனோட புக்கு பேக்குக்கெல்லாம் பாபாய் சொல்லியாச்சு. ஊருக்கு கொண்டு போக லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அப்படி என்னெல்லாம் லக்கேஜ்ல பேக் பண்ணி கொண்டு போறோம்னு பாக்கலாமா? முதல்ல பிஸ்கட் வாங்கினோம். சால்டட் பிஸ்கட், பட்டர் பிஸ்கட், கிரீம் பிஸ்கட், இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியில பிஸ்கட்லாம் வாங்கிட்டோம். இப்ப ரம்ஜான் டைம் வேறையா, அதனால நாங்க போயிருந்த கடையில லோக்கல் மேட் குக்கீஸ் இருந்தது, அதுலயும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் சாக்லேட் கொஞ்சம். எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல ஒரு புது பாப்பா என்ட்ரி கொடுத்துருக்கு, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிட்டோம். ட்ரெஸ் வாங்கிட்டு இந்த கடையிலே டாய்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். இங்க டாய்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது, பேபி டாய்ஸா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பிஸ்கட் வாங்கிட்டு அப்படியே கிராஸ் ஆகி போகும்போது சாக்லேட் இருந்தது, அங்கேயும் ஸ்டாப் ஆயிட்டோம். என்னோட ஃபேவரட் மெர்சி சாக்லேட், இந்த ப்ளூ கலர் பேக்கெட் நல்லா இருக்கும், அதுல ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே லோக்கல் மேட் பிஸ்கெட்ஸ். நாங்க இதுவரை டேஸ்ட் பண்ணாத புது வரவு பிஸ்கெட், சாக்லேட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டோம். ப்ரூனேல இருக்க சில பேர் இது எந்த கடைன்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இது கேபில இருக்க பண்டான் செவன்ல இருக்க மில்லிமேவா சூப்பர் மார்க்கெட். நெக்ஸ்ட் காபி தூளு, டீ தூளு இதெல்லாம் வாங்கிக்க போறோம். யாருக்கு என்னென்னலாம் வாங்கணும்னு டிஸ்கஷன் முடிஞ்சு ரெண்டு காஃபி பவுடர் வாங்கிட்டோம், மற்றவங்களுக்கு டீ பவுடர் வாங்கிக்கிட்டோம். எனக்கு எதுக்கு காஃபி, நான் டீ தான் குடிப்பேன்னு சில பேர் சொல்லிடுவாங்க, அதனால மூணு நாளே கேட்டு வச்சாச்சு யாராருக்கு என்னென்ன பிடிக்கும்னு. இதெல்லாம் ஃபேஸ் வாஷ். இந்த பக்கம் கொஞ்சம் வந்து கண்டிஷனர், சோப்பு இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அடுத்த லிஸ்ட்ல நாங்க தேடி போயிட்டு இருக்கிறது பெர்ஃபியூம்ஸ், சென்ட் பாட்டில் இதெல்லாம். முன்னாலெல்லாம் இந்த ஹேர் ஜெல்லாம் வாங்கிட்டு போவோம், இப்ப யார கேட்டாலும் அச்சோ எனக்கு முடி கொட்டுது வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்லுன்னு ஹேர் ஜெல்லுன்னு சொன்னாவே அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. இந்த வந்துட்டோம் வாசனை திரவியங்கள் இருக்க இடத்துக்கு, இந்த இடமே மணக்குது. கலர் கலர் பாட்டிலா இருக்கு, ஆனா என்ன பிரச்சனைனா இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு ஒவ்வொரு பாட்டிலா எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்து தலைவலியே வந்துடும். அதனால இந்த டைம் அந்த தவறெல்லாம் செய்யாம செலக்டிவா ரெண்டு பாட்டில எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அதை பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். எனக்கு வேற அந்த ஸ்மெல் அலர்ஜி இருக்கு, ஏடாகூடமா ஏதாவது ஸ்மெல் பண்ணிட்டோம்னா அப்படியே தலைவலி ஸ்டார்ட் ஆயிரும். அந்த சாம்பிராணி, புகை, பெர்ஃபியூம்ஸ் இதெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்தா தலைவலி வந்துடும். எப்ப பார்த்தாலும் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தலைவலியோட தான் நான் போயிட்டு இருப்பேன், ஏன்னா வந்து பெர்ஃபியூம் வாங்கியிருப்போம், அதுக்கு முதல் நாளே ஒரு நாலு நாளைக்கு தலைவலியா இருக்கும். அதனால இந்த டைம் வந்து செலக்டிவா ஒரு சில பாட்டில் வாங்கி எடுத்து அதை மட்டும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இல்லைன்னா நான் கடையில உள்ள எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன், ஆனா அப்படி பண்ணா யாருக்காக இருந்தாலும் தலைவலி வந்துடும். இதுக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் தாங்க கரெக்டு, இங்க கூட என்னத்த ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்க, இதுல ரெண்டு அதுல ரெண்டு அவ்வளவுதான் கிளம்புவோம் அப்படின்வாங்க. அடுத்ததா கம்பல்சரியா வாங்க வேண்டிய தைலம், மற்றது எது கொடுக்கலனாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அந்த தைலம் மட்டும் வாங்காம போறோம். நீ ஃபாரின்ல இருந்துதான் வந்தியான்ற மாதிரி நம்மளை டவுட்டாவே பார்ப்பாங்க. தைலம், மருந்து இதெல்லாம் ஒரு கடையில வாங்கிட்டோம். இது பண்டான் பைப்ல இருக்க யானூர் சூப்பர் மார்க்கெட். இங்க கொஞ்சம் சாக்லேட்டு, டாய்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். நம்ம கொஞ்சம் ஏரியாவுக்கு புதுசுங்கிறதுனால எதை எங்க வாங்கணும் எங்க கிடைக்கும்ன்றதே தெரியல.
கொஞ்சம் தேடி பார்த்தோம், இந்த கடையில டாய்ஸ் இருந்தது, கொஞ்சம் ஆஃபர் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ்லயும் கொடுத்துருந்தாங்க, ரம்ஜானுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க டாய்ஸ்க்கு. இந்த கடையில ரிமோட் கார்ஸ் நிறைய இருந்தது, ஆஃபரும் கொடுத்திருந்தாங்க. நாங்களும் ரெண்டு மூணு கடையில பார்த்துட்டு தான் இந்த கடைக்கு வந்தோம். நாங்க இங்க ரிமோட் கார் தான் வாங்க வந்தோம். இந்த கடையில கிளாஸ்வேர், தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ், மக்கு இதெல்லாம் கம்மி பிரைஸ்ல கொடுத்திருந்தாங்க. காரை பார்த்து கலர்லாம் செலக்ட் பண்ணி நாங்க ஒரு ரெண்டு கார் வாங்கினோம். என் பையனும் ஒண்ணு கேட்டுட்டான், அதனால மூணு கார் வாங்கினோம். அதை வாங்கின உடனே அவனுக்கு சிரிப்பே வந்தது, அவனுக்கும் ஒண்ணு வாங்கி கொடுத்த உடனே. இதெல்லாம் தான் நாங்க வாங்கின கார்ஸ். காரை வாங்கிட்டு கீழே கொஞ்சம் சாக்லேட்டும் வாங்கிட்டு பில்லு போட்டோம். ஆல்மோஸ்ட் கடை பூட்டுற டைம் ஆயிடுச்சு. கவுண்டர்ல நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, லைன்ல நின்று பில்லு போட்டோம். அடுத்த நாள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட் போக ரெடி ஆயிட்டு இருக்கோம். இந்த இடத்துலதான் எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணோமா, அதனால கொஞ்சம் குப்பை ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். 4:30 ஃபிளைட்டு, ஒரு 12:30 வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு ஆஃப் டே ஒர்க் இருந்தது, 12:00 தான் வந்தாங்க. நான் அதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வச்சிருந்தேன். உடனே எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சுட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். இங்க வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால இந்த வாரம் ஃபுல்லாவே அங்கங்க காட்டு தீ அதிகமா இருந்தது. இங்க பாருங்களேன், ரோட்ல வந்து சைட்ல மரம் எல்லாம் எரிஞ்சு புகையா இருக்கு. இப்ப கூட எரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஃபயர் என்ஜின் எல்லாம் வந்திருந்தாங்க அதெல்லாம் அணைக்கிறதுக்கு. நேத்து நாங்க இப்ப போயிட்டு இருக்க இந்த ரோடையே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப புகை வந்துருச்சு. முன்னால இருக்க கார் எல்லாம் வந்து தெரியல, அவ்வளோ டென்ஸான புகை, ரொம்ப தீயெல்லாம் இருந்தது. நல்லவேளை இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, தீ அணைச்சிட்டாங்க. ஏர்போர்ட்டு எங்க வீட்டுல இருந்து கரெக்டா ஒரு 120 கிலோமீட்டர்ல இருக்கு. போற இடத்துல நிறைய இடத்துல மரங்கள்லாம் எரிஞ்சுதான் இருந்தது. ஹெலிகாப்டர் எல்லாம் யூஸ் பண்ணி தண்ணி தீ அணைச்சிட்டு இருந்தாங்க. நாம சிட்டி கிட்ட வந்துட்டோம், இங்க கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு பாருங்க. நாங்க இப்ப போயிட்டு இருக்க ஏர்போர்ட் புரூனோயோட கேபிட்டல் சிட்டில இருக்கு. இப்ப நம்ம ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம் பாருங்க. லாஸ்ட் வீக் இந்த ஏரியால கூட புகை எல்லாம் அதிகமா இருந்தது. இன்னைக்கு கிளியர் ஸ்கையா இருக்கு, நம்ம போற அன்னைக்கு நல்ல வேலை. ஆனாலும் ஏர்போர்ட்ல இருந்து ரைட் சைடு கருப்பா புகை வந்துட்டு இருந்தது. இப்ப நம்ம புரூனோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு உள்ள போறோம்.
ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம், வந்து காரை ஸ்டாப் பண்ணியாச்சு. கார்ல இருந்து எல்லா லக்கேஜும் எடுத்துட்டு ஏர்போர்ட் குள்ள போறோம். வீட்லயே வெயிட் எல்லாம் செக் பண்ணி தான் பேக் பண்ணோம். இதனால ஏர்போர்ட்ல இங்க வெயிட் மிஷின்ல ஒரு டைம் எங்களோட லக்கேஜ் எல்லாம் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கு முன்னால ஒருத்தவங்க நின்னாங்க, நாங்க லைன்ல வெயிட் பண்ணி அவங்களுக்கு அடுத்து நாங்க எங்களோட லக்கேஜ வந்து செக் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா தான் இருந்தது. எங்களோட ஹேண்ட் கேரியை மட்டும் எடுத்துட்டு மற்ற லக்கேஜ் எல்லாம் உள்ள அனுப்பிட்டோம். கோடிங்கும் முடிச்சிட்டோம். எங்க ஊர் மதுரை. சென்னை ஏர்போர்ட்னா எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கும், அதனால நாங்க திருச்சி தான் டிக்கெட் போட்டிருக்கோம். லக்கேஜை இப்ப உள்ள அனுப்பிச்சோம்னா திருச்சி ஏர்போர்ட்ல போய் எடுத்துக்கலாம். ஆனா நாங்க புரூனேல இருந்து மலேசியா வருவோம். மலேசியா வந்துட்டு அதுக்கு அங்க ஒரு 3 hours வெயிட்டிங். அதுக்கப்புறம் இன்னொரு பிளைட்டை பிடிச்சி திருச்சி வருவோம். ஆனா லக்கேஜ் வந்து டிரெக்டா எங்களுக்கு திருச்சியிலே டெலிவர் ஆயிரும். மார்னிங் சாப்பிட்டது தான், ஆஃப்டர்நூன் சாப்பிடல. ஏன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் டிக்கெட்டோட சாப்பாடும் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் என் பையன் 4:30 தான் ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. என் பையன் பசிக்கலன்னு சொன்னான். ஸோ ஏர்போர்ட்டில் கீழே ஒரு கேஎஃப்சி இருந்தது, அங்கே ஒரு பர்கர் வாங்கி கொடுத்தோம் என் பையனுக்கு. யூஸ்வலாகவே ஊருக்கு வரும்போது நான் கிளம்பும்போது எதுவும் சாப்பிட மாட்டேன், ஃப்ளைட்டில் வந்து சாப்பிட்டுப்பேன். என் ஹஸ்பண்டும் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் பையனுக்கு மட்டும் ஒரு பர்கர் வாங்கி கொடுத்தோம். வாங்க மட்டும்தான் செஞ்சான், அதையும் அவன் சாப்பிடல. ரெண்டு பைட் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டான். டிராவல் அப்ப கம்மியா சாப்பிடறதும் நல்லதுதான். அதுலயும் நம்ம பயணம் கொஞ்சம் நெடுந்தூர பயணம் வேறையா, சாப்பாடு போர்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்கு கேட் நம்பர் 8 7 சொன்னாங்க, அதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். போற வழியிலே குடும்ப புகைப்படம் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். என் பையன் அவனோட 3 சக்கர வண்டியை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தான். அதை லக்கேஜ்ல போட்டு உள்ள அனுப்பிட்டோமா, நம்ம வண்டியை உள்ள அனுப்பிட்டாங்களே அது அப்படின்னு பயந்துட்டு அதை பத்தி கேட்டுட்டே இருந்தான். உன்னோட 3 சக்கர வண்டி நம்மளோட பைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்து சேர்ந்துடணும் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளயும் போதும் போதும் ஆயிடுச்சு. திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருந்தான். புரூனே சின்ன நாடா இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொந்தமா ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க, அதுதான் இந்த ராயல் புரூனே ஏர்லைன்ஸ். பிளைட்டோட வால்ல எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கோம், ஆர்பின்னு எழுதியிருப்பாங்க, ராயல் புரூனே ஏர்லைன்ஸ். அங்க நிக்குது பாருங்களேன். வெயிட்டிங் ஏரியாவுக்கு உள்ள வந்து பார்த்தா அங்க என் ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் வெயிட்டிங் டைம்ல. நாங்க போக போற ஃபிளைட் வந்துருச்சு, அந்த அவருக்கு பாருங்களேன், அந்த அந்த ரெட் கலர் ஃபிளைட்டு தான். அது கரெக்டா கேட்டு கிட்ட வந்து கேட்ட ஃபிளைட்டோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை கூப்பிட்டுவாங்க, ஃபிளைட்டுக்குள்ள ஏற சொல்லிடுவாங்க. ஐயா ஊருக்கு போறோம், 1 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்டோட கம்பெனிலே எங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஃபிளைட் டிக்கெட் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்றதுக்காக ஊருக்கு போல, ஒரு முக்கியமான வேலைக்காக தான் போயிட்டு இருக்கோம். என்ன வேலைன்னு இன்னும் சொல்லல,
என் பையனோட கண் சிகிச்சைக்காக இந்தியா போறோம், செக்அப் எல்லாம் நல்லபடியா முடியணும்னு எங்களுக்காக வந்து பிரேயர் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஃப்ளைட்டுக்குள்ள வந்தாச்சு, அடுத்ததான் நம்ம சீட்டை பார்த்து உட்கார வேண்டியதுதான். சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு செல்ஃபி. பைலட் அறிவிப்பு கொடுத்துட்டாரு ஃப்ளைட் கிளம்ப போகுது. இந்தா கிளம்பிருச்சு ஃப்ளைட், இன்னும் சில வினாடிகளில் மேல போயிரும், அப்புறம் நீங்க இந்த பியூட்டிஃபுல் புருனேயே பார்க்க போறீங்க. என்ன ஒரே புகை மண்டலமா இருக்கு பகல்லேன்னு பாப்பீங்க. இது கடந்த ஒரு வாரமா பத்தி எரிஞ்ச காட்டோட புகை, இல்லைன்னா ப்ரூனே ஸ்கை ரொம்ப கிளியரா இருக்கும். இங்க பொல்யூஷன் எல்லாம் ரொம்ப கம்மி. இந்த ஃபிளைட் இப்ப மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துல சாப்பாடு கொடுத்துட்டாங்க, நாங்க வேற நல்ல பசியில இருந்தோமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த சாப்பாடு பேரு நாசி லமாக், இது ஒரு சிக்னேச்சர் ஃபுட்னு சொல்லலாம். இங்க இந்த ஃபுட்டை பாருங்களேன், முட்டை கருவாடு பீனட்டு அப்படின்னு சம்மந்தா சம்மந்தம் இல்லாம எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருப்பாங்க, நல்லா தான் இருக்கும். அதுலயும் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் சிக்கனும் வச்சிருப்பாங்க. நைட் இப்ப மலேசியா வந்துருச்சு. நாங்க மலேசியா வரும்போது இருட்டாயிடுச்சு, மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு, நல்ல மேகமூட்டமா இருந்தது. ஏர் டிராபிக் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேட்டா தான் இறங்குவோம்னு பைலட் வேற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. பார்த்தா ஒரு மணி நேரம் லேட் ஆகிட்டாங்க. நம்ம ஃபிளைட்டு ஒரு மணி நேரம் லேட்டு. இந்த ஒரு மணி நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத பைலட்டு ஏர்போர்ட் பக்கத்துல வானத்துல வட்ட வட்டமா பல வட்டம் அடிச்சு காட்டிட்டாரு எங்களுக்கு. எப்பா போதும்பா, நீ அடிச்ச வட்டத்துல தலையெல்லாம் சுத்துது, இறக்கி விடுப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். அந்த போர்டு அதில் போய் பாருங்க, இல்லை அந்த போர்டில் போய் பார்க்குற மாதிரி. இப்போ நாங்கள் மலேசியா ஏர்போர்ட்டில் இருக்கோம். ப்ரூனேலேருந்து வரும்போது ஒன் ஹவர் லேட் ஆகிடுச்சு. மலேசியாலேருந்து இந்தியா போகிற ஃப்ளைட் ஆகாது, ஃப்ளைட்டாவது கரெக்ட் டைம்க்கு கிளம்புதான்னு எனக்கு ஒரே டவுட்டு. அதான் இந்த ஸ்க்ரீனில் வந்து செக் பண்ணிக்கிட்டோம். இந்த ஸ்க்ரீனில் எந்தெந்த ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு கிளம்புது, அதோட ரீச் டெஸ்டினேஷன், இல்லை ஃப்ளைட்டு டிலே ஆகிறது, எல்லா டீட்டெயில்ஸும் ஓடிட்டே இருக்கும். எங்க ஃப்ளைட் இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு கிளம்புது? எங்களுக்கு இங்க வெயிட்டிங், அடுத்த ஃப்ளைட் ஏற வெயிட்டிங் டைம் 3 hours, ஆனா நம்ம 1 hour லேட்டா வந்துட்டோம்ல, அதனால 2 hours வெயிட்டிங் டைம் இருக்கு. அது வரைக்கும் ஃபுட் கோர்ட்ல போய் எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா டைம் போயிடும். நம்ம ப்ரூனேல பார்த்தோம்ல, அந்த நண்பரும் இங்க வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இங்க பர்கர் கிங்ல எல்லாருக்கும் பர்கர் வாங்கிக்கிட்டோம், எனக்கு மட்டும் நான் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டேன். ஏன்னா அடுத்த ஃப்ளைட்லயும் சாப்பாடு நாங்க ஆர்டர் சொல்லியிருக்கோம், சோ ஃப்ளைட்ல போய் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க நண்பர் அவர் ஃப்ளைட் இருக்க கேட்டுக்கு போயிட்டாரு, ஏன்னா அவர் ஆலப்புழா போகணும், நாங்க திருச்சி வரணும். சோ பாபாய் சொல்லிட்டு நாங்க திருச்சி ஃப்ளைட்டுக்கு வர்றதுக்கு அந்த கேட்டுக்கு வந்துட்டோம். கவனித்தீரா? இதே கவனித்தீரா? ஆமாங்க, ஏர்போர்ட்ல ஒரு இடத்துல இந்த மாதிரி நிறைய கலர் கலரான பாட்டில்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. நீ என்னமா இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கன்னு நினைக்க கூடாது, ஏதோ நான் 4 bottles வாங்கி பேக்குள்ள சொருவி வச்சிருக்க மாதிரி. நம்பிட்டீங்க தானே, நான் போற வழியில இது இருந்துச்சுங்க, அப்படியே சும்மா பாத்துட்டே போனேன். இந்த டைம் எங்க கேட்டு தூரமா இருந்துச்சு, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே கிலோமீட்டர் கணக்குல நடக்க விட்டாங்க. எங்க கூட இந்தியாக்கு வர்றவங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்பாடா, இந்த ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்தா ஊருக்கு போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பையன் வேற டபுள் டைம் கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டான், இந்த ஃப்ளைட் தானே லாஸ்ட், இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிருவோம்ல அப்படின்னு கேட்டு. ஏன் கேக்க
kindly be seated according to the seat numbers shown on your boarding passes. இந்த ஃப்ளைட்லயும் வந்த உடனே சாப்பாடு கொடுத்துட்டாங்க. நான் அதை அப்படியே வச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் அப்புறம் தான் சாப்பிட்டேன். பிளேட்டோட ஹைட் கம்மியாகி கீழே வந்துருச்சு. மின் விளக்குகளால ஜொலிச்சிட்டு இருக்கு திருச்சிராப்பள்ளி நகரம். பிளைட் லேண்ட் ஆயிருச்சு, சொந்த மண்ணில் இறங்க போறோம். ஏர்போர்ட்ல எல்லா வேலையும் முடிஞ்சு எங்களோட லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. என் பையனுக்கு அங்க ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. அவனோட பாட்டி தாத்தா வந்திருந்தாங்க. நான் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் இங்க ஏர்போர்ட்ல தான் சொன்னேன். இவன் ஒரு தாத்தா செல்லம். பாட்டிய பார்த்ததுக்கு அப்புறம் தாத்தா எங்க தாத்தா எங்கன்னு சுத்தி சுத்தி தேட ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் உங்க தாத்தா என்ட்ரி கொடுத்தாரு. என்னோட மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்குமே பேரனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்மளை யாராவது கண்டுக்கிறாங்களா பாருங்க. ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி மார்னிங் 4:30 வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் மக்களே பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.